ஆமா அந்த டைனோசர்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிருச்சுனாலே அப்புறம் எப்படி இப்போ சீனா டைனோசர் வந்துச்சு? மர்மமாக இருக்குல்ல. நான் தான் கார்த்திக். வெல்கம் டு சிரிப்பு ஸ்டார். நம்ம சேனலில் மைஸ்டிக் கண்டென்ட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனாலேருந்து 2020 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொரோனா லான்ச் பண்ணாங்க, ஆனால் இப்போ புது டைனோசர் குட்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்த உடனே சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போணுச்சு. இதை பார்க்கணுன்னா இன்னது டைனோசர் திரும்ப வந்துருச்சா, இது எப்படி வந்திருக்கும், டைனோசர் போட்ட முட்டைலாம் நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிட்டு இருக்கனாலே அந்த முட்டையிலேருந்து வந்துச்சா, இல்லை அந்த முட்டையில் இருக்க டிஎன்ஏவை எடுத்து இவங்களாம் தயாரிச்சாங்களா, இந்த மாதிரி பல கேள்வி எழுந்து வந்துச்சு. இந்த குட்டி டைனோசரை சைனாவை சேர்ந்த ஒருத்தவர் கையில் வச்சிருக்காரு. நல்லா இருந்த டைனோசர் திடீர்னு கத்துது. ஓகே, இந்த டைனோசர் வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உண்மையிலேயே டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிக்கல, மற்ற டைனோசர் முட்டையிலேருந்து இந்த டைனோசர் எடுத்துகிட்டு வரல. அப்புறம் எப்படி டைனோசர் வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். இந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோபோ டைனோசர். இதை வந்து ரோபோவாக செஞ்சிருக்காங்க. உயிருள்ள டைனோசர் இப்போ இருந்தால் எப்படி இருக்குமோ, எப்படி நடக்குமோ, எப்படி கத்துமோ, எல்லாத்தையும் தத்துரூபமாக செஞ்சு அச்சு அசல் உயிரோடு இருக்க டைனோசர் மாதிரியே செஞ்சுருக்காங்க. இன்க்ளூட் அது ஹைட்லேருந்து அது வெயிட் வரைக்கும் கரெக்டாக செஞ்சுருக்காங்க. இந்த டைனோசர் பார்த்தேன், ஆமாம் சம்மந்தமே இல்லாமல் இப்போ எதுக்குதான் அந்த டைனோசர் செய்யணும் அப்படின்னா, இது ஒரு விலங்கியல் பூங்காக இந்த டைனோசரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உண்மை கிடையாது, இது ஒரு ரோபோ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் மைஸ்டி கண்டென்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் முக்கியமான நியூஸ் இருந்தால் அப்லோட் பண்ணுவோம்.